எல்லோருக்கும் வணக்கம். நான் ஹரிதாஸ். ஜாங்கிரி படத்தை பத்தி நிறைய விஷயம் பேசணும். நேத்து ஜாங்கிரியோட ப்ரீமியருக்கு போயிருந்தேன். நிறைய பேர் வந்திருந்தாங்க ப்ரீமியருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. என்னன்னா, ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு திருப்தி. ஃபர்ஸ்ட் நான் படத்தோடைய ப்ரொடியூசர், ஜாங்கிரி படத்தோடைய ப்ரொடியூசர் நந்தினி கணேசன், அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு. அவங்களோட ப்ரொடக்ஷனுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை ஆடியன்ஸுக்கு கொடுத்ததுக்கு. தென் படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லணும். படத்தோடைய ஹீரோ விக்ரன், ரொம்ப பெருமையாக இருக்கு பிரதர், உங்களை ஒரு கதாநாயகனாக அந்த மேடையில் பார்க்கறதுக்கு. உங்களோட டேலண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நம்ம லைஃப்பில் வந்து எந்த விஷயம் நம்மளை விட்டு போனாலும் சரி, மிஸ் பண்ணாலும் சரி, அந்த டைமில் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம கூட போகலாம். பட் நம்மளுக்கு இருக்கிற டேலண்ட் டெஃபினட்டாக தோற்று போகாது. அது ஒரு நாள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு வந்து பலனை கொண்டு வரும். உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட பேஷன், டெடிக்கேஷன், இதெல்லாம் சேர்த்து ஒரு நல்ல டீம் கிடச்சிருக்கு. உங்களுக்கு நல்ல நட்பு கிடச்சிருக்கு. நேற்று ஒரு விஷயம் ரொம்ப அழகாக சொன்னீங்க, மாதா, பிதா, குரு, நண்பன், தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயம்லாம் சேர்த்து உங்களை நேற்று ஒரு கதாநாயகனாக அந்த மேடையில் நிற்க வச்சுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. உங்களுக்கு என்னுடைய பெரிய வாழ்த்துக்கள். விக்ரனை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் படம் பார்க்கும் போது, ஜாங்கிரி படம் பார்க்கும் போது ஒரு பெரிய நம்பிக்கை வரும், பெரிய நம்பிக்கை வரும். என்னன்னா, ஒரு ஒரு புதுமுகம் இப்போதான் ஃபர்ஸ்ட்டாக வந்து, இது செகண்ட் மூவி அவருக்கு. செகண்ட் மூவிலேயே வந்து ஹீரோவாக வந்துட்டார். அந்த இடத்த வந்து அவர் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க் ரொம்ப பேருக்கு இருந்திருக்கலாம். இவர் மொதல் படத்தில் காமெடி தானே பண்ணிகிட்டு இருந்தார், செகண்ட் மூவியில் எப்படி டக்குன்னு ஹீரோவாக வந்துட்டார் அப்படின்னு சொல்லி. பட் அதை எல்லாத்தையும் உடைச்சிட்டு ப்ரிப்பேராக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அவ்வளோ ஒரு ப்ராமிசிங்காக இருந்தது. நிறைய விஷயம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாங்கிரி வந்து ஒரு ஒரு ஸ்வீட்டு, ஜாங்கிரி மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக ஒரு காமெடி மூவி. அது காமெடி இமோஷன் எல்லாமே கலந்து இருக்கிற ஒரு படம். த்ரில்லர் எல்லாமே, சஸ்பென்ஸ் எல்லாமே, எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கிற ஒரு படம். அதில் வந்து ஒவ்வொரு சீனுக்கும் என்ன வேணுமோ அதை வந்து கரெக்டாக விக்ரன் நீங்கள் கொடுத்துருந்தீங்க, டெலிவர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஐ ட்ரூலி என்ஜாய்ட் யுவர் பர்ஃபார்மன்ஸ். தென் படத்தோடைய ஹீரோயின் அகல்யா, வெண்பாக்கு அப்புறம் வந்து எனக்கு அகல்யாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ஃபேன் கூட அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப கேஷுவலாக செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிறைய படம் பண்ண ஒரு ஆர்டிஸ்டோட மெச்சூரிட்டி இந்த படத்தில் இருந்தது. அவங்களுக்கு அவங்களோட எக்ஸ்ப்ரெஷனும் சரி, எல்லாமே டைலாக் டெலிவரியிலேருந்து ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது வந்து ரொம்ப மன திருப்தியாக இருந்தது ஆக்சுவலி. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்து. கண்டிப்பாக நிறைய இதுக்கப்புறம், ஜாங்கிரிக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள், நிறைய வாய்ப்பு உங்களை தேடி வரும். படத்தில் நடித்த மற்ற காஸ்ட், புவனன் விக்ரனோட ஃப்ரெண்டாக பண்ணியிருப்பார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க பிரதர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் டெலிவர் பண்ண ஸ்டைலும் சரி, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஒர்க் அவுட் ஆச்சு ஆக்சுவலி படத்துக்கு, அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ வாழ்த்துக்கள். அண்ட் ஜி கிராக்,
ஜி கிராக்கோடைய ஃபேன் நான். ஆக்சுவலி நான் அவருடைய ரசிகனும் கூட. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அவர் வந்து நம்மளோட வேர்ஷன் ஆஃப் விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லி ஜி கிராக்கு. அது வந்து மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருப்பார் இந்த படத்தில். நீங்கள் படத்தை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். செம்மையாக இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஜி கிராக் கரண் சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். குபேன், நம்ம தலை குபேன், சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். ஐ ஜஸ்ட் லவ் யோ அந்த சால்ட்டா பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. குபேன் பெரிய வாழ்த்துக்கள். நீங்க நல்லா பண்ணுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்துல வந்து இன்னொரு டைமென்ஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஐ ட்ரூலி என்ஜாய் தட். சிரிக்காம, நீங்க சிரிக்காம ஆடியன்ஸை சிரிக்க வைக்கிறது தான் வந்து உண்மையான சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து ரொம்ப அழகா பண்ணியிருந்தீங்க. அண்ட் உங்க கூட இருந்த ரெண்டு அடியாட்கள் பக்கா பக்கா. ஆக்சுவலி வந்து உண்மையை சொல்ல போனோம்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இது பிரீமியர்ல கூட சொல்லியிருந்தேன், பஞ்சதந்திரம் படத்துக்கு அப்புறம் நான் பார்த்ததில்ல, பஞ்சதந்திரம் படத்துக்கு அப்புறம் சீன் பை சீன் கிளப்ஸ் வாங்கின படம் அப்படின்னா ஜாங்கிரி இது அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயே நம்மளோட படம் ஜாங்கிரின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ சீன் பை சீன், கொஞ்சம் கூட கேப் விடாம எனக்கெல்லாம் சிரிச்சு சிரிச்சு மைக்ரேனே வந்துருச்சு. அந்த அளவு கொஞ்சம் கூட கேப் விடாம அடிச்சுக்கிட்டே பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த காமெடி சென்ஸு, அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் பக்கா. ரொம்ப நல்லா இருந்தது குபேன், உங்களோட டீம் நீங்களும் நடிகாலும் சூப்பர், நல்லா பண்ணியிருந்தீங்க. அண்ட் மியூசிக் மியூசிக் சித்தேஷ் சொல்லவே வேணாம், பாடல்கள்லாம் ஹிட்டு, டாப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டு பாடலுமே. அந்த இரண்டாவது பாடலோடைய அந்த லீட் வந்து சில சீன்ஸில் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, அந்த ஒரு ஒரு லீட் கொடுத்துருப்பீங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி அந்த செகண்ட் சாங்கோட லீட் சீனே ரொம்ப பிரமாதமாக இருந்தது, ரொம்ப டச்சிங்காக இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த விஷயங்களில். ஸோ இந்த படத்தை சொல்லும் போது, இந்த படத்தை பற்றி சொல்லும் போது நிறைய விஷயம் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லலாம். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி பாசிட்டிவாக இருந்தது. ஸோ என்ன கேட்டால் ஒரு ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்னு ஒரு ஒரு திருப்தி நேற்று கிடச்சிது. ஆக்சுவலி நான் மட்டும் இல்லை, எல்லோரும் வந்திருந்த எல்லோரும் மெசிவ் சப்போர்ட். ஆக்சுவலி ரெண்டு ஹாலும் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது நேற்று ஸ்பெஷல் ஷோவுக்கு. அந்த அளவுக்கு வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க. கண்டிப்பாக வந்து இது ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும் டெஃபினட்டாக. அண்ட் படத்தோடைய டிபி நல்லா பண்ணியிருந்தீங்க, அவங்களோட கேமரா ஒர்க் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் படத்தோடைய இயக்குனர் கபிலன், ஃபர்ஸ்ட் மூவி உங்களுக்கு அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க. கபிலன் இந்த மெச்சூரிட்டி, இந்த ஸ்க்ரீன் பிளே ஸ்டைலு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் சீசன் ஆகிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு தெரியுது. ரொம்ப நல்லா இருந்தது, எந்த ஒரு இடத்துலையுமே லேக் இல்லாமல் ரைட் ஃப்ரம் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து எந்த இடத்துலையுமே மிஸ் பண்ணாமல் லேக் இல்லாமல் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க. ட்ரூலி என்ஜாய். உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்லியே ஆகணும். ஆக்சுவலி கபிலன், யூ டிட் இட் வெரி வெல், வெரி வெல், சூப்பர். ஸோ இந்த படம் ஜாங்கிரி வர நவம்பர் 9th ரிலீஸ் ஆகுது மலேசியாவில், நேஷன் வைட் சினிமாஸில். ஸோ டெஃபினட்டாக எல்லோரும் போய் பாருங்கள் படத்தை, கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும், குடும்பத்தோடு எல்லோரும் போய் பார்க்கணும். படம் கிளீன், எந்த ஒரு வல்கரிட்டியும் கிடையாது, ஜோக்ஸில் எந்த ஒரு வல்கரிட்டியும் கிடையாது, முகம் சுழிக்கிற அளவுக்கு எந்த ஒரு சீனுமே கிடையாது. எல்லாம் வந்து எல்லா ஏஜஸ் குரூப்பும் பார்க்கக்கூடிய படம் இது, அதில் எந்த ஒரு டவுட்டும் வேணாம் அவங்களுக்கு. குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போங்க, கண்டிப்பாக அவங்க ஜோக்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க டெஃபினட்டாக. எல்லாம் சுத்தமான க்ளீனான ஜோக்ஸ். என்ன காதலும் இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக
கிளீனாக சுத்தமாக இருந்தது. அந்த அளவுக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எந்த முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, சார் லவ் அப்படின்னு சொல்லி. சார் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இதுதான் வந்து லவ் அப்படின்னு சொல்லுவாங்க, தூய்மையான லவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்க்ரீனில். அது இல்லாமல் ஜென்வினா கிளீனா எந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒரு லவ் அப்படின்னு சொல்லலாம் ஜாங்கிரி படத்தில். ரொம்ப கிளீனாக சுத்தமாக இருந்தது. ஸோ ரியலி என்ஜாய். ஸோ எல்லாமே பேக்கேஜாக பார்க்கும்போது படம், ஸ்க்ரீன் பிளே, ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், மியூசிக் எல்லாமே பிளெண்ட் பண்ணி சூப்பராக ஒரு படம் கொடுத்துருக்காங்க ஜாங்கிரி டீம். ஸோ இந்த படத்தை ஒரு மெசிவ் ஹிட்டாக ஆக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, ஆடியன்ஸோட கடமை. ஸோ மறந்துடாதீங்க, எல்லாம் நவம்பர் 9th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் குடும்பத்தோடு போய் இந்த படத்தை பார்க்கணும், ரசிக்கணும். பிடிச்சிருந்தா டெஃபினட்டாக இன்னொரு 10 பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், அவங்க இன்னொரு 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ ஆடியன்ஸோட எண்ணிக்கையும் கூடும். ஸோ டெஃபினட்டாக வந்து ஆர்டிஸ்ட், நாங்கள் படத்தை பற்றி பேசுறது வந்து பெரிய விஷயமே கிடையாது, ஆடியன்ஸ் பேசணும். ஆடியன்ஸ் அவங்களுக்கு பிடிச்சி, கண்டிப்பாக இந்த படம் பிடிக்காது எந்த டவுட்டுமே இல்லை, பிடிச்சி உங்கள் கூட உங்களுக்குள்ளேயே வச்சுக்காம மற்றவங்கிட்ட சொல்லுங்கள், பாஸ் த வேர்ட். ஸோ சொன்னால் தான் அவங்களுக்கும் தெரியும், ரைட்? ஸோ நவம்பர் 9th ஜாங்கிரி இன் யோர் நியரஸ்ட் சினிமாஸ், கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் ஆல் த பெஸ்ட் படத்தில் நடித்த அனைத்து காஸ்ட் அண்ட் க்ரூ, வேலை செஞ்ச டெக்னீஷியன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லோருக்குமே என்னுடைய பெரிய வாழ்த்து. அகெயின் படத்தோடைய ஹீரோ விக்ரன், ஹீரோயின் அகல்யா, புவனன், ஜி கிராக், குபேன், குபேனோட அசிஸ்டன்ட், சாரி எனக்கு பேர் சரியாக ஞாபகம் இல்லை, அசிஸ்டன்ஸ். ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணுன்னா இந்த போட் பேரண்ட்ஸ், அகல்யாவோட பேரண்ட்ஸும் ஹீரோவோட பேரண்ட்ஸும் வந்து ஆர்டிஸ்டே கிடையாது, அவங்க வந்து ஆர்டிஸ்ட் கிடையாது. நேற்று அவங்க சொன்னாங்க உண்மையான ரிலேஷன் சித்தப்பா சின்னம்மா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ரொம்ப ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் ரேஞ்சில் இருந்தது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். கேஷுவலாக ரொம்ப ரிசால்ட்டாக எனக்கு அவங்க ஜி கிராக், அவங்க பேரண்ட்ஸ் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ படத்தில் நடித்த அனைத்து காஸ்ட்டுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அகல்யாவோட சிஸ்டராக ஒருத்தவங்க நடித்தாங்க, அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ வேறு யாரையும் மிஸ் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறேன், மிஸ்டேக்கன். என் படத்தோட ப்ரொடியூசரும் வந்து நடிச்சிருக்காங்க நந்தினி கணேசன், அவங்களோட சீனும் ரொம்ப நல்லா வந்திருந்தது. என்ன சீனில் நடிச்சிருக்காங்க நான் சொல்லலை, சரி நீங்கள் படத்தை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ டெஃபினட்டாக ஜாங்கிரி வந்து ஒரு ஸ்வீட் என்டர்டெய்னர், போயிட்டு எல்லா கவலையும் மறந்து வயிறு குழுங்க சிரிச்சுட்டு வரலாம், அப்படி ஒரு ஒரு படம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஜாங்கிரி நவம்பர் 9th கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள். நன்றி.